தண்டனை கிடையாது, லஞ்சம் வாங்கி பிழைக்கிறவங்க தண்டனை கிடையாது, அதை எடுத்து போடுறவங்க தண்டனை என்ன ஆகாது சொல்லுங்க. நான் சொல்ல வரேன், நிறைய தவறு நடக்குது. அசிர்வாதிலிருந்து அடிமட்ட அசு ஊழியர் வரைக்கும் அதாவது 10% கொண்டா விட்டுடலாம், 90% லஞ்சம் வாங்குறாங்க தான். இதை வந்து அந்த லஞ்சத்தை தடுங்க, தடுத்தாக்கா மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இது மாதிரி சொல்றவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிப்பாங்க, இல்லட்டாக்கா இது அதிகமாக தான் ஆகும். இதுக்கு நீங்கள் எத்தனை பேர் கேஸ் போட்டாலும் என்னை இதை சொல்றேன்னு சொல்லி என்ன மேலே கேஸ் போட்டாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அதான் சொல்றேங்க, அதாவது நான் தான் சொல்றேங்க, ஆளுகின்ற அரசு முதல் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு 10% ஒன்றா சொல்லிடலாம், சரி அவங்க கொஞ்சம் நல்லா நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு. மீதிலாம் லஞ்சம் ஊழலில் தான் தெளிச்சிருக்கிறாங்க. இந்த புதுச்சேரி அழிவுப்பாதையில் போயின்னு இருக்குது. இதை தடுக்க பொதுநல அமைப்புகள் நாங்கள் பாடுபடுறோன்னாக்கா, அதில் குரல் கொடுக்குறவங்க மேலே கேஸ் போடுறோன்னாக்கா, இது அழிவுப்பாதைக்கு போகிற இடத்துல கொண்டாந்து விடுவோம். திருந்திங்க, திருந்தாதவங்க திருந்து வைப்படுவார்கள். சொல்லுங்க, 5000 10000 லாக் பண்ணி வச்சுக்கிறாங்களே தவிர, அந்த துறை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏழை எளிய மக்கள் ஊனமுற்றவருக்கு, கணவனை கட்டப்பட்டவருக்கு, விதவைக்கு சிவப்பாடு கொடுக்கலாம். 6 மாசமா நீங்க கொடுக்காத காரணம் இன்னைக்கு அதுல இருக்கிற அந்த அதிகாரி என்ன செய்யறாங்க, அந்த டிபார்ட்மெண்டே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இன்னை வரைக்கும். அப்ப இன்னைக்கு 6 மாசத்துல இன்னைக்கு ஒரு கார்டு கூட ஃபிஷ் பண்ணல. ஆனா இந்த 3 வருஷத்துல பல லட்சம் பல 1000 கார்டு கொடுத்துக்கிறாங்க. ஒரே மாசத்துல 5000 கார்டு ஃபிஷ் பண்ணிக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 5500 கார்டு கொடுத்துருந்தாங்க, 5000 கார்டு தான் இருக்கும். இது இல்ல, நீங்க ஆயுதோட துறையில போய் பாருங்க, சுத்தமா எல்லாம் லஞ்சம். லஞ்சம் கொடுத்தாதான் பேட்கள் லோனு, பட்டா மாத்தி கொடுத்து லோனு, இது லஞ்சம். நான் சொல்றேங்க எம்எல்ஏ, ஒரு ஆசிரியருக்கு 10000 ரூபா நீ நாங்க வாங்கலன்னு என்கிட்ட யாராவது சொல்ல சொல்லுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க எடுக்கு ரகசியமா வந்து கேட்க சொல்லுங்க. நாங்க வந்து எங்க இருக்கு புடிச்சு கொடுக்குறோம், நீங்க தயாரா? நாங்க புடிச்சு கொடுக்கணும். நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாக்கா உடனே என்ன செய்யறாங்க, அவங்க தலை சொல்லிடுறாங்க. தலை சொல்ல நீ உஷாரா இருந்துக்கா, உன்னை மாட்டி ஒருத்தர் வீடியா இருக்கிறாங்க. அவர் எவ்வளோ ஓகே மாதிரி ஓகே இருப்பாரு.